Hi friends, welcome to Vani's Cooking and Lifestyle. In our channel, we will start the food in our channel. We will see how to start the food in our channel. I will tell you some tips about how to use it. If you skip it, you will know all the tips. We will see how to do carrot water first. We will see how to do it. Please subscribe to our channel. Press the bell icon. இதுக்கு வந்து முதல்ல நம்ம வந்து ஒரு பேபி கேரட்டா வந்து நம்ம எடுத்துக்கலாங்க எப்பவுமே குழந்தைகளுக்கு யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க இது நம்ம கொடுக்கலாமா அப்படிங்கறத நீங்க ஒரு தடவை கேட்டுக்கோங்க கேட்டிட்டு அவங்க ஓகே சொன்னாங்க இல்ல உங்களுக்கு வந்து பிரஸ்ட் ஃபீட் வந்து பத்தல குழந்தைங்க வந்து அழுதுட்டே இருக்காங்க அப்படிங்கும்போது நீங்க வந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு முதல்ல நம்ம டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமானது இப்போ நான் வந்து ஒரு சின்ன கேரட் தான் எடுத்துக்கேங்க இத வந்து நல்லா கழுவிட்டு தோல் சீவிட்டு அதை நல்லா குட்டி குட்டியா வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இத வந்து இப்போ நம்ம வந்து வேக வைக்க தான் போறோம் நீங்க குக்கர்ல வேக வச்சாலும் சரி இல்ல பாத்திரத்துல வேக வச்சாலும் சரி நான் வந்து இன்னைக்கு பாத்திரத்துல தான் வேக வைக்க போறேன் அதனால வந்து ரொம்ப குட்டி குட்டியா கட் பண்ணிக்கிறேன் நீ நம்ம கட் பண்ணும்போது பாத்திரத்துல வேக வைக்கணும் அப்படினா கொஞ்சம் ஈவனா கட் பண்ணீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஈஸியா வந்து வெஜிடபிள் வந்து வெந்து கொடுக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து கட் பண்ணியாச்சு நிறைய குவாண்டிட்டிலாம் நம்ம வந்து குழந்தைகளுக்கு வந்து எடுத்தேனே கொடுக்கணும் நினைக்க கூடாதுங்க குழந்தைகளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி வாட்டர்லாம் நம்ம கொடுக்கும்போது ஒரு டேபிள்ஸ்பூன் வரைக்கும் நீங்க வந்து கொடுக்கலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் பண்ணி பண்ணி ஒரு 4 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் இல்ல 5 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் நீங்க வந்து கொடுக்கலாங்க இப்போ இந்த கேரட்டை வந்து ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டு இதல ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க நாம வந்து அரைக்கும்போதுலாம் நம்ம எக்ஸ்ட்ராலாம் தண்ணி சேக்கவேனாங்க அதுக்காக தான் இப்ப முதல்லயே வந்து நம்ம ஒரு டம்ளர் வந்து சேர்த்துறோம் இதல வந்து நம்ம உப்பு எதுமே நம்ம வந்து சேர்க்க கூடாது வெறும் தண்ணியில வேக வச்ச கேரட் ஏனா நம்ம கேரட்ல வந்து ஏற்கனவே லைட்டா ஸ்வீட்னஸ் இருக்கும் அதனால தான் நம்ம வந்து என்ன செஞ்சுக்கறோம்னா பேபி கேரட்டா வந்து நம்ம எடுத்துக்கறோம் அது வந்து நல்லா உங்களுக்கு ஸ்வீட்டாவும் இருக்கும் நல்லா உங்களுக்கு கலராவும் இருக்கும் உங்களுக்கு இப்ப இந்த மாதிரி நம்ம நல்ல வேக வச்சாச்சு நல்லா உங்களுக்கு பூ போல நல்லா வெந்திருந்தது அப்படினா நீங்க ஸ்பூன்ட்டே வந்து ஸ்மாஷ் பண்ணிரலாம் இல்ல அப்படினா அந்த மாதிரி நீங்க ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க இல்ல அப்படினா ஸ்மாஷர் வச்சு கூட நீங்க வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க இல்ல அப்படினா பருப்பு மத்த வச்சு கூட வந்து நீங்க ஈஸியா கடஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இதில இன்னும் நம்ம முக்கியமான விஷயம் என்ன அப்படினா நம்ம குழந்தைகளுக்கு யூஸ் பண்ற அந்த பாத்திரம்லாம் இருக்குலங்களா இதெல்லாம் வந்து நீங்க அவங்களுக்கு தனியா ஒரு பவுல் ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி நீங்க வச்சுக்கிறது வந்து நல்லதுங்க அது எப்பவுமே வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஹைஜீனிக்கா வந்து நம்ம ஃபாலோ பண்ணனும் அத நீங்க யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் வந்து ஒரு பாயிலிங் வாட்டர்ல ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நீங்க போட்டு அந்த மாதிரி வச்சிட்டீனா கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ இந்த மாதிரி நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு நல்ல ஸ்மாஷ் பண்ணிருங்க அதோட ஜூஸ் எல்லாம் நல்லா வந்திரணும் உப்பு சக்கரை எதுவுமே நம்ம சேக்கலங்க குழந்தைகளுக்கு வந்து 1 இயர் வரைக்கும் அதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப சேக்க கூடாது அதனால இப்ப நம்ம இப்போதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம் ஃபுட் டே வந்து இப்போதான் இன்ட்ரோ듀ஸ் பண்றோம் அப்படிங்கறனால நம்ம எதுவுமே சேக்கல வெறும் கேரட்டை தண்ணியை மட்டும் தான் நம்ம சேர்த்திருக்கோம் இத இப்போ நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கோங்கனா ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணிருங்க ஏனா நம்ம வந்து அதோட வாட்டர் மட்டும் தான் நம்ம வந்து குடிக்க போறோம் எப்பவுமே வந்து குழந்தைகளுக்கு வந்து ஃபுட் வந்து சேருதா அப்படிங்கறத வந்து நம்ம அப்பப்ப செக் பண்ணிரணும்ங்க அதனால ஃபர்ஸ்ட் நீங்க குடிக்கும்போது ஒரு நாள் கொடுத்துட்டு ஒரு ரெண்டு நாள் வந்து அதுக்கு வந்து கேப் விடுங்க அப்பதான் குழந்தைகளுக்கு ஏதாவது அலர்ஜி ஆகுதா இல்லனா வந்து ஃபுட் எது செட் ஆகாம இருக்கா அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் அதனால ஃபர்ஸ்ட் நீங்க குடிக்கும்போது ஒரு நாள் கொடுத்துட்டு கொஞ்சம் கேப் விடுங்க அப்புறம் செட் ஆயிருச்சு அப்படினா நீங்க வந்து ரெகுலராவே குடிக்க ஆரம்பிக்கலாம் அது நம்ம குடுக்கும்போது எப்பவுமே வந்து பகல்லே கொடுங்க மார்னிங் டயட்லயே கொடுத்துருங்க எப்பவுமே வந்து அப்பதான் வந்து உங்களுக்கு குழந்தைகளுக்கு வந்து ஈஸியா டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து அந்த வாட்டர் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு இது வந்து நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பூன்ட்ட வந்து நீங்க வந்து ஃபீட் பண்ணலாம் பாருங்க கொஞ்சம் தான் இருக்கு நம்ம ஒரு கேரட் தான் யூஸ் பண்ணிருந்தோம்ல அதனால கொஞ்சம் தான் இருக்கும் அந்த அளவு உங்களுக்கு போதுமானது தாங்க இதெல்லாம் விட முக்கியம் என்னன்னா நம்ம முதல்ல இத குடுக்குறதுக்கு முன்னாடி நம்ம டாக்டர்ட்ட வந்து கேட்றணும் அது ஓகே சொல்லிட்டாங்க அப்படினா நம்ம வந்து இத நீங்க யூஸ் பண்ணலாம் அது போக நீங்க வந்து பிரஸ்ட் ஃபீட் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப கட்டாயமா கொடுக்க வேண்டியது வந்து அதுதான் அது போக நம்ம எக்ஸ்ட்ரா இன்ட்ரோ듀ஸ் பண்றதுக்கு தான் இத வந்து நம்ம ட்ரை பண்றோம்
இது முழுசாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தனா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.